முரசொலி செல்வத்தின் உடல் பெங்களூரிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. முரசொலி நாளிதழின் ஆசிரியராக நீண்ட காலம் பணியாற்றியவர் முரசொலி செல்வம். இவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது உடல் தற்பொழுது பெங்களூரிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. முரசொலி செல்வத்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காகவும் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு அமர்ந்து தனது ஆறுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் சுகன்யா இணைந்திருக்கிறார். சுகன்யா, முரசொலி செல்வத்தின் உடல் சென்னை கொண்டுவரப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? அங்கு யாரெல்லாம் குழுமியிருக்கிறாங்க? பூங்குழலி, முரசொலி நாளிதழின் நிர்வாக ஆசிரியரும் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் மருமகன் செல்வம் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு வயது 84. 1941 ஏப்ரலில் பிறந்தவர். இவருக்கு நீதி கட்சி தலைவர் பன்னீர்செல்வத்தின் நினைவாகத்தான் பன்னீர்செல்வம் என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயர் சூட்டினார். நாளடைவில் அவர் முரசொலியை கவனித்து வந்ததன் காரணமாக முரசொலி செல்வம் அப்படின்ற பெயரே வந்து அவருக்கு நிலைத்திருக்கிறது. பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த அவரது உடல் தற்போது கோபாலபுரம் இல்லத்திற்கு அருகே கொண்டு வரப்பட்டு விட்டது. இன்னும் சில நிமிடங்களில் கோபாலபுர இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு திமுகவை சார்ந்த அனைவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக சுமார் 5 மணி அளவில் இங்கே கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்துவிட்டார். அவர் முதலில் அஞ்சலி செலுத்துவார். அவரை தொடர்ந்து எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் என்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக காத்திருக்கிறார் முரசொலி செல்வத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக. அதே போல திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்தவரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த இடத்தில் வந்து அவர் ஒரு மணி நேரமாக காத்திருக்கிறார், அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். திமுக தொண்டர்கள் இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே நிறைந்து விட்டார்கள். எல்லோருமே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தினர் எல்லோருமே இங்கே குழுமியிருக்கிறார்கள். உடல் இன்னும் சிறிது நேரத்தில் கோபாலபுரம் இல்லத்திற்கு உள்ளே கொண்டு வரப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இவர் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 1989 முதல் முரசொலி நாளேட்டை கவனித்து வந்திருக்கிறார். முரசொலிக்கு நடந்த பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவர் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 1991 ஜனவரி காலகட்டத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட காலத்தில் அவர் வந்து முரசொலியில வந்து ஒரு அடுத்த நாள் ஒரு தலைப்புல ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு கட்டுரை, மிகப்பெரிய கட்டுரை வந்து எழுதியிருக்கிறாரு. அதே போல ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு முரசொலி நாளிதழ் அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்ட காலத்தில் அவர் வந்து அடுத்த நாள் அவர் போட்ட தலைப்பு வந்து முரசொலி வில் டேக் இட், அந்த மாதிரி வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. முரசொலியில சிலந்தி அப்படிங்கிற பேர்ல வந்து தொடர்ந்து அவர் கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறாரு. அரசியல் நோக்கர்கள், விமர்சகர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, கருணாநிதியின் எழுத்தில், கலைஞர் கருணாநிதியின் எழுத்தில் பொதிந்திருக்கக்கூடிய எள்ளல் நடையை இவர் எடுத்துக்கொண்டு இவருடைய பாணியில் கட்டுரைகளை வந்து வழங்கியிருக்கிறாரு. கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கூட ஆளுநர் ஆர்என் ரவியின் சனாதன பிரித்த பேச்சுக்கு பதிலாக அவர் வந்து முரசொலியில ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறாரு. 80 ஆண்டுகளை கடந்த அவருடைய முரசொலி பயணத்தில் எதிர்கொண்ட நெருக்கடிகள், தாக்குதல்கள், இதையெல்லாம் கைது நடவடிக்கைகள், இதையெல்லாம் பற்றி கூட முரசொலி சில நினைவுகள் அப்படிங்கிற தலைப்புல புத்தகம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். ஒரு சிறந்த பத்திரிகையாளராகவும் முரசொலி நிர்வாக ஆசிரியராகவும் திகழ்ந்த அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கோபாலபுரம் இல்லத்தில் ஏராளமானோர் குழுமி இருக்கிறார்கள். நன்றி சுகன்யா. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.